நாட்டு மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்குவதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உலகிற்கே முன் உதாரணமாக திகழ்கிறது என டென்மார்க் பிரதமர் மெட்டா ஃபெட்ரிக்சன் புகழாரம் சூட்டியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள டென்மார்க் பிரதமர் புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இரு நாட்டு நல்லுறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். முன்னதாக ஹைதராபாத் இல்லத்திற்கு வருகை தந்த அவரை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். பின்னர் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இரு நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். வேளாண் துறை, நீர்வளத்துறை, மின்சாரத்துறை தொடர்பான விஷயங்கள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். பருவநிலை மாநாடு கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகள் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். டென்மார்க் பிரதமர் மெட்டா ஃபெட்ரிக்சன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டென்மார்க் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தாம் விடுத்த அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். பசுமையான பூமியை உருவாக்க செய்வதில் இந்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் டென்மார்க் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். I'm also proud that Danish solutions play a key role when it comes to your very ambitious targets, and I think you are an inspiration for the rest of the world. You have set some very ambitious targets when it comes to clean water for over 1 million households and for renewable energy, including offshore wind. பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் டென்மார்க் இணைந்து செயல்பட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய காலத்தில் டென்மார்க் பிரதமருடன் நடைபெற்ற மெய்நிகர் கூட்டத்தில் பசுமை நிறைந்த பூமியை உருவாக்குவது குறித்து விவாதித்ததாகவும் இன்றைய கூட்டத்தில் அதற்கான செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் தெரிவித்தார். ग्रीन स्ट्रेटेजिक पार्टनरशिप स्थापित करने का ऐतिहासिक निर्णय लिया था. यह हम दोनों देशों की दूरगामी सोच और पर्यावरण के प्रति सम्मान का प्रतीक है. यह पार्टनरशिप एक उदाहरण है कि किस प्रकार सामूहिक प्रयास के द्वारा टेक्नोलॉजी के माध्यम से पर्यावरण को संरक्षित रख सकते हुए ग्रीन ग्रोथ के लिए काम किया जा सकता है.